நிதி ஒதுக்கீடு செய்யணும், பணிகளை விரைவுபடுத்தணும், ஒப்புதல் நிலுவையில் இருக்கு, மாநில அரசோட நிதி தேவைகளை கவனிக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை அப்படின்னு பலவிதமான கோரிக்கைகளையும் வலியுறுத்தல்களையும் முன் வச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. பரிசீலிப்பாரா பிரதமர்? பிரதமர் பரிசீலிப்பாரா என்பதை விட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வைத்த உங்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் பல கோரிக்கைகள் அல்லது அவருடைய கேள்விகளுக்கு அந்த மேடையிலேயே மிக தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி தமிழக முதல்வருக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கே தெளிவாக புரியும்படி பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்தார். இதுல தமிழ் ஏதாவது 2004-14 அந்த 10 வருடங்கள், இந்த 10வது வருடம், இந்த 9 வருடங்கள் என்னவெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். 380 மருத்துவ கல்லூரிகள் இருந்ததை இன்றைக்கு நாம் 660 ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி ரயில்வே துறையில கிட்டத்தட்ட 6-7 மடங்கு நாம் வந்து அதிக அளவு நிதி கொடுத்துருக்கிறோம். இந்த 1 ஆண்டு மட்டும் 6,000 கோடி ரூபாய் ரயில்வே துறையில கொடுத்துருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்துல எந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 மடங்கு நாம் அதிகரித்திருக்கிறோம். அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும் அல்லது என்ன மாதிரியான கட்டமைப்புகளாக இருந்தாலும் தமிழகத்திற்கு மிக மிக அதிக அளவில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாநில அரசுக்கு ஒரு மத்திய அரசு எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த ஒத்துழைப்பை, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக மத்திய அரசு மிக தெளிவாக தன்னுடைய ஒத்துழைப்பையும் நிதியையும் பங்களிப்பையும் எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை பிரதமர் அவர்கள் மிக விரிவாக எளிமையாக தமிழக மக்களுக்கு இன்று கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இனிமேல் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றியத்தில் உண்மையான கூட்டாட்சி இருக்க வேண்டும் என்றால் மாநில சுயாட்சி இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கிறார். அதற்கான பதிலையும் கொடுத்து விட்டாரா? அதுதான், இப்ப வந்து மாநில சுயாட்சிக்கு என்ன பங்கம் வந்துருச்சு? மாநில சுயாட்சி என்பது எப்பொழுதும் இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநிலங்களுக்கு என்ன விதமான உரிமைகளோ அல்லது அதிகாரங்களோ என்னவெல்லாம் கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ எழுதப்பட்டிருக்கிறதோ அவை அத்தனையும் மாநிலத்திற்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதே மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை, பல கஷ்டங்களை காங்கிரசிடம் பட்டு தெரிந்து அதன் பிறகு எப்படி ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் மாநிலங்களிடையே என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில பிராக்டிக்கலா இயல்பிலேயே அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து பிரதமரானதால் ஒரு மாநிலத்திற்கு தேவையானதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கு பங்கீடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு வளர்கின்ற மாநிலம் வளர்ந்த மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இன்றைக்கு அதிக அளவுல நாம் தமிழகத்திற்கு கடந்த 9 வருடங்கள்ல என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல இன்றைய நிகழ்வானது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு நல்ல புரிந்துணர்வை கொண்டு வந்திருக்கும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். சரி, அதை பத்தி மாநில சுயாட்சி பற்றி குறிப்பிட்டீர்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பெங்களூருவில் என்னை சந்தித்து நிலக்கரி எடுக்கும் திட்டத்திற்கான ஏலப்பட்டியில் இருந்து தமிழகத்தின் 3 பகுதிகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்ணாமலை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது நடந்திருக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ட்விட்டர்ல பதிவிட்டதாக ஒரு செய்தி வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இதே விஷயத்தை முன்வைத்து கடிதம் எழுதியிருந்தார் அல்லவா? அப்படி இருக்கும்போது மத்திய அமைச்சருடைய இந்த ட்வீட் உணர்த்துவது என்ன? அந்த இடத்தில் மாநில சுயாட்சி பற்றிய கேள்வி எழுகிறது அல்லவா? திரு அண்ணாமலை அவர்கள் பெங்களூருல பிரகலாத் ஜோஷி அவர்களை, மத்திய அமைச்சரை பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். உடனடியாக அதை அவர் உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அரசியல் செய்து இதை ஏன் அவர் செய்யல, அண்ணாமலை சொன்னா செய்யணுமா, ஏன் முதல்வர் சொன்னா செய்யலன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு குறுகிய மலிவான அரசியல். அதனால இதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். இங்க இங்க பொறுத்தவரையும் இந்த மேற்கண்ட ஒப்பந்தங்களை, அதாவது இந்த இந்த ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, இது மாதிரியான லிக்னைட் ஃபீல்ட்ஸ வந்து பிளாக்ஸ வந்து கண்டுபிடிச்சு இங்க இருக்குதுன்னு சொல்லி
இதை ஆய்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், காங்கிரஸ் அரசு தான். அதனால இது இது வந்து ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னாங்க. உடனடியாக அதை சொன்னவுடன் கேட்டு நாங்கள் சரி ரைட் சொல்றாங்களா ஓகே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது ஒரு தாய் உள்ளம். அது இவங்களுக்கு புரியலன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது.